ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் 9th மேக்ஸ் ஒன் பாயிண்ட் டூவில் ஃபோர்த்து சம் பின் எவை வெற்று கணம் மற்றும் எவை ஓரப்பு கணம் என காட்டுக்கேன் ஃபஸ்ட்டு ஏங்குற செட்டு கொடுத்துட்டாங்க எக்ஸ் பிலாங்ஸ் number நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர்னாலே எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா நமக்கு ஒன்னு இருந்து ஆரம்பித்து போகும் சரியா அது என்ன கொடுத்துருங்க ஒன் less than எக்ஸ் லெஸ் than டூ அதாவது எக்ஸுங்கிறது ஒன்றை கம்மியாக இருக்கணும் சரி ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் ரெண்டை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்போது இந்த ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இடையில் ஏதாவது நம்பர் இருக்காப்பா ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் ரெண்டை விட கம்மியாக இருக்கணும் இடையில நம்பர் இருக்கா எந்த நம்பருமே இல்லை அதனால் நீங்கள் என்ன செட்டு போடுறோம் அப்படின்னா எம்டி செட் சரியா அப்போ இது என்ன கிடையாது இதில் ஏதாவது உறுப்பு இருக்கா எந்த உறுப்புமே இல்லை அதனால் இது என்ன கணும் அப்படின்னா கணம் ஆனால் எப்படி எழுதணும் அப்படின்னா இயல் எண்களான ஒன்று மற்றும் இரண்டுக்கு இடையில் எந்த உறுப்பும் இல்லை எனவே இது வெற்றுக்கணம் ஆகும் சரியா ஒன்றுக்கு ரெண்டு கடையில் எந்த நம்பருமே கிடையாது அதனால் என்ன கணும் அப்படின்னா வெற்றுக்கணம் அடுத்த ரெண்டாசம் என்ன கொடுத்துருங்க அப்படின்னா இரண்டால் வகுபடாத அனைத்து இரட்டைப்படையின் கணம் எந்த இரட்டைப்படை என்னானாலும் சரி அதை எதால் வகுப்படும் கட்டாயம் ரெண்டால் வகுப்படும் சரியா அப்படி ரெண்டால் வகுப்படாத இரட்டைப்படையின்னு ஒரு எண் என்னது அப்படின்னா கிடையாது சரியா அப்போ வீழில் அப்படி ஒரு எண் இருக்கா கிடையாது அப்போ இது என்ன கனும் அப்படின்னா வெற்றுக்கணம் அதனால் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா அனைத்து இரட்டைப்படை ஈலன்களும் இரண்டால் வகுப்படும் எனவே பி என்பது வெற்றுக்கணம் வகுப்படாத எண் கேட்டுருக்கான் அப்படி வகுப்படாத எண் ஒரு எண் கிடையவே கிடையாது அதனால் என்ன கணம் அப்படின்னா வெற்றுக்கணம் மூணாசம் மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க பாரு சி ஈக்குவல் டு ஜீரோ இதில் எத்தனை உறுப்பு இருக்குது ஒரு ஜீரோங்கிற ஒரே ஒரு உறுப்பு இருக்குது அதனால என்ன கணம் அப்படின்னா இது ஒரு ஓர் உறுப்பு கணம் நாலாவது பாரு டி ஈக்குவல் டு நான்கு பக்கங்களை உடைய முக்கோணங்களின் கணம் முக்கோணத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கம்தான்பா மூணு பக்கம்தான் இவங்க எத்தனை பக்கம் கொடுத்துருக்காங்க நாலு பக்கம் கொடுத்துருக்காங்க நாலு பக்கத்தில் ஒரு முக்கோணம் அப்படின்னது கிடையாது அப்போ இது ஒரு என்ன கணம் அப்படின்னா கணம் அப்போ முக்கோணத்திற்கு நான்கு பக்கங்கள் கிடையாது ஆகவே டி என்பது வெற்று கணம் ஆகும் அப்படின்னு எழுதிட வேண்டியதான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்